காந்தி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து அமலாக்கத்துறை அலுவலகம் நோக்கி பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். ராகுல் தலைமையிலான பேரணியில் பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பேரணிக்கு முன்னதாக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் மூத்த தலைவர்களுடன் ராகுல் காந்தி ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை முன்பாக ராகுல் காந்தி ஆஜராவதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் தொண்டர்கள் காலை துவங்கி டெல்லியில் ராகுல் காந்தி பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். ராகுல் காந்தியுடன் பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறையில் ராகுல்காந்தி இன்று ஆஜராகுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து பேரணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை அலுவலகம் நோக்கி இந்த பேரணியில் ராகுல் காந்தியுடன் பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது பேரணியை முடித்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்குள் ராகுல் காந்தி சென்றிருக்கிறார். இருந்த போதிலும் காங்கிரசார் அமலாக்கத்துறை வாசலில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கு வந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. காங்கிரசாரை பேரணிக்கு அனுமதி மறுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் அமலாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காங்கிரசார் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக ராகுல் காந்தி மூத்த தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டது. அமலாக்கத்துறை முன்பாக ராகுல்காந்தி ஆஜராவதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் தொண்டர்கள் காலை முதலே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சத்தியாகிரக பேரணிக்கு டெல்லி போலீசார் தற்போது அனுமதி மறுத்திருக்கிற சூழலில் தடையை மீறி தொடர்ந்து காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காங்கிரசாரை போலீசார் கைது செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து அமலாக்கத்துறை அலுவலகம் நோக்கி பேரணியில் ஈடுபட்டு தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்திற்குள் ராகுல் காந்தி சென்றிருக்கிறார். தொடர்ந்து ராகுல் காந்தி ஆஜராவதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. அமலாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Yeah.